श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपा सुदाब्धिः भुवि रामकृष्णः जननीं सारदां देवीं रामकृष्णं जगद्गुरुम् पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वे तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं விவதாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகாக எம் பிரவிரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதர ஆஜுகாவ புத்திரேதி தன்மயதையா தரவோபிநேத்து தம் சர்வபூத முனிமானதோஸ்மி முனிமான தோஸ்மி ஸ்ரீ வாக்காக அமைந்திருக்கின்ற நமது வேதம் மனித குலத்தின் நன்மையை பொருட்டு இரண்டு விஷயங்களை சொல்லுகின்றது ஒன்று இந்த சிருஷ்டி முழுவதற்கும் காரணமாக இருக்கின்ற வஸ்துவை பற்றி சொல்லுகின்றது இன்னொன்று அந்த வஸ்துவை எப்படி அடைவது என்ற வழியையும் காண்பித்துக் கொடுக்கின்றது வேதத்தினுடைய விளக்கமாக இருக்கின்ற ஸ்ரீமத் பாகவதமும் மறுபடி மறுபடியும் இதே இரண்டு கருத்துக்களையே சொல்லுகின்றது மனிதகுலம் இரண்டு விஷயங்களை தெரிந்து கொண்டால் போதும் எல்லா கல்வியையும் அடைந்ததாக பாகவதம் சொல்லுகின்றது முதல் விஷயம் சர்வ காரணனாக இருக்கின்ற பகவான் பரமாத்மா அத்வித்தீயனாக இருக்கின்றான் சர்வக்னாகவும் சர்வசக்தனாகவும் சர்வ அந்தர்யாமியாகவும் சர்வ ஈஸ்வரனாகவும் தயா சிந்துவாகவும் இருக்கின்றான் அனந்த கல்யாண குண நிலையனாக இருக்கின்றான் எந்த ஒரு ஜீவன் அவனை தேடுகின்றதோ அந்த ஜீவனால் அடையப்படும் வஸ்துவாக இருக்கின்றான் என்பது முதல் கருத்து இரண்டாவதாக அவனை அடையக்கூடிய வழி என்னவென்றால் மனப்பூர்வமான சரணாகதி தான் அவனை அடையக்கூடிய வழி என்று சொல்கின்றது ஷரணாகதியில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் காய்க சரணாகதி வாச்சிக்க சரணாகதி என்று மூன்று நிலைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் அமைகின்ற சொதர்மத்தை அனுஷ்டானம் செய்வது காய்க சரணாகதி நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து இறைவனை வாயார பாடி அவனது லீலைகளையும் குணங்களையும் கேட்பது பாடுவது இவை இரண்டும் வாச்சிக்கு சரணாகதி இப்படி காய்க்கு சரணாகதியையும் வாச்சிக்கு சரணாகதியும் பின்பற்றுகின்ற இந்த ஜீவன் நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாகவும் சாது சங்கத்தின் மூலமாகவும் மனதில் ஒரு முதிர்ச்சியை அடைகின்றது முதிர்ச்சி அடையும் பொழுது வாழ்க்கையில் நான் காணுகின்ற எல்லாமே அனித்திய வஸ்துக்களாக இருக்கின்றன அனித்திய வஸ்துக்களாக இருப்பதனாலேயே அவை என் வாழ்க்கையில் வந்து செல்லுகின்றன அதனாலேயே எனக்கு துக்கமும் இருக்கின்றது நான் துக்கமில்லாமல் வாழ வேண்டுமென்றால் நித்தியமான வந்து செல்லாத ஒரு வஸ்துவை நான் தேட வேண்டும் என்ற தேடுதல் உண்டாகின்றது அந்த தேடுதல் முதல்ல ஒரு இயக்கமாகவும் அழுகையாகவும் வருகின்றது பகவான் கிருஷ்ணர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம் அழுதால் பெறலாம் என்று சாஸ்திரம் கூறுவது போல அழுது அழுதே அவர் முதல் நான்கு ஆண்டு காலம் அவருடைய சாதனை வேறு எதுவாகவும் இல்லாமல் அழுவதே அவருடைய சாதனமாக இருந்தது அதனாலேயே அவருக்கு இறைவனுடைய தரிசனம் உண்டான் இப்படி எந்த ஜீவன் தன்னை தேடுகின்றதோ அந்த ஜீவனால் தான் அடையப்படுவதாக அந்த ஜீவனுக்கு தான் அடைக்கலம் கொடுப்பதாக பகவான் எல்லா அவதார காலங்களிலும் உறுதி அளித்திருக்கிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு ராமாயணத்தில் பகவான் ஸ்ரீராமர் உறுதி அளிக்கின்றார் சக்ருதேவ தேவ பிரபன் ஆயே தவாஸ்மிதிஜெயாச்சே அபயம் சர்வபூ தேம் ஏ தத் தம் மம யார் ஒருவன் என்னை ஒரு தடவையாவது வாயாலாவது ராமா நான் உன்னை சேர்ந்தவன் எனக்கு அடைக்கலம் கொடு என்று ஒரு தடவையாவது கேட்டுவிட்டான் என்றால் வாட்சிக்கு செய்து செய்துவிட்டான் என்றால் அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் முதிர்ச்சியற்ற நிலையில் இருந்தாலும் அவனுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து சாது சங்கத்தை கொடுத்து சாஸ்திர சங்கத்தை கொடுத்து கடைசியாக ஆத்ம ஞானத்தை அளிக்கின்ற வரையில் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றேன் என்று பகவான் ஸ்ரீராமர் சொல்லுகின்றார் కృష్ణ అవతారతలే భగవాన్ శ్రీకృష్ణన్ సారే అచారో భజతే మాం అనన్య అనన్య్ సాధురేవ సమంతవ్య సమ్యవసి క్షిప్రం భవతి ధర్మాత్మా సస్వశ్చాంతి ని గచ్చతి కౌన్య ప్రతిజాని నమే భక్త ప్రణశ్యతి సుదూరాచారనవన్ ఎని భక్తి కొండాలకూడా அவனை நான் நாசம் விட விடமாட்டேன் படிப்படியாக அவனுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் வைராகியத்தையும் சாது சங்கத்தையும் கொடுத்து கடைசியாக ஆத்ம ஜானம் வரை அவனை நான் அழைத்து சென்று அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இந்த அஜானத்தை நீக்குகின்றேன் என்று சொல்லுகின்ற தேஷாமகம் சமுத்தர்த்தா தர்த்தா மிருத்யுசம்சார சாகரா பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சா தேஷாமேவா நுகம் பார்த்தம் அகமஜ்யான ஜம் தமஹா நாஷயாமி ஆத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா ஆத்மபாவஸ்தா சன் நாஷயாமி ஞானதீபேன அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அஜ்ஞானத்தை நான் நீக்குகின்றேன் என்ற வாக்குறுதி கொடுக்கின்றார் இப்படி ஞானத்தை அடைந்த இந்த ஜீவன் தான் கடைசியாக மானச ஷரணாகதியை நிலையை அடைகின்றது இந்த ஞானத்தை அடைவதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கின்றது இறைவனை அடைவதற்கும் இது தவிர வேறு வழியே இல்லை சாஸ்திரத்தில் மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுகின்ற விஷயம் இது அபரம் சேத் பிராப்தவியம் பரம் சேத் ஞாத்தவ்யம் அது அகண்டமான வஸ்துவாக இருந்தால் ஞானத்தினால் மட்டுமே அடையப்பட முடியும் கண்டமான வஸ்துவாக இருந்தால் ஏதாவது ஒரு செயலை செய்து அதன் மூலம் அடையலாம் காய்க்கு சரணாகதி வாட்சிக்கு சரணாகதி எல்லாம் செயல் ரூபமாக இருக்கிற சரணாகதி ஆனால் மானசரணாகதி ஞானம் ரூபமாக இருக்கின்ற சரணாகதி இந்த சரணாகதியை அடைவது மனித வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கின்றது ஞானத்தை அடைவது தான் மனித வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கின்றது ஏனென்றால் பகவான் ஞானத்தினால் மட்டுமே அடையப்படக்கூடியவனாக இருக்கின்றான் அகண்ட வஸ்து நித்ய வஸ்து நம்ம விட்டு தனியாக இல்லவே இல்லை ஆனால் தனியாக இருப்பதாக ஒரு பிரமை இருக்கின்றது இந்த பிரமை ஆத்ம ஞானத்தால் நீங்குகின்றது நமக்கும் அவருக்கும் காலத்தாலோ தேசத்தாலோ தூரம் இல்லை ஆனால் அக்ஞானத்தினால் இருக்கின்ற இந்த தூரத்தை ஞானத்தினால் நான் நீக்குகின்றேன் என்று பகவான் சொல்லுகின்றார் இதையே தான் நம்முடைய பிரகலாத சுவாமியினுடைய சரித்திரத்தில் நம்ம பார்த்தோம் எந்த ஒரு ஜீவன் தன்னை சரணாகதி அடைகின்றதோ அந்த ஜீவனை ஞானம் கொடுத்து இறுதியாக நான் காப்பாற்றுகின்றேன் என்ற பகவத்தினுடைய வாக்கு மூலத்தை தான் இந்த பிரகலாத சுவாமினுடைய சரித்திரத்தில் பார்க்க பிரகலாத சுவாமி இறைவனை உண்மையாலுமே அன்பு செய்தார் ஏதோ ஒன்றை அடைவதற்காக இல்லை அன்பிற்காகவே அந்த அன்பு செய்தார் அந்த அன்பினுடைய காஷ்டம் அதனுடைய ஆழம் அதிகமாக இருந்ததுனால அவருடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு ஜட இருந்து கூட இறைவன் ஆவிர்பாகம் செய்வதாக நாம் அந்த கதையை பார்த்தோம் தூணிலிருந்து பகவான் ஆவிர்பாகம் செய்தான் பிரகலாத சுவாமி அந்த தூணில் ஒன்றும் கும்பாபிஷேகம் பண்ணலை லட்சார்ச்சனை பண்ணலை ராணப்பிரதிஷ்ட பண்ணலை ஆனால் பகவான் வந்துட்டார் எதனால அந்த அன்பினுடைய காஷ்டம் இந்த தேடுதலினுடைய காஷ்டம் பிரகலாத சுவாமியை பொறுத்தவரை அகண்ட வஸ்துவாக இருக்கின்ற ஈஸ்வரனை எப்பொழுதும் கண்டு கொண்டிருப்பதே மனதினால் அவனை எப்பொழுதும் உணர்ந்து கொண்டிருப்பது தான் உண்மையான அன்பு என்று சொல்லுகின்றார் ஏகாந்த பக்திஹி கோவிந்தே எது சர்வத்திர தத ஈக்ஷணம் பிரகலாத சுவாமியை பொறுத்த வரைக்கும் இறைவனை தவிர வேறு இரண்டாவதாக வஸ்து இல்லவே இல்லை என்ற உண்மை அவருக்கு நிதர்சனமாக இருக்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சரித்திரத்தை கேட்டால் அவர் என்ன சொல்லுவாருன்னா என்னுடைய தாய் நாராயணனுடைய கர்ப்பத்தில் நான் இருந்தபொழுது நாரத நாராயணர் இறைவனைப் பற்றி சொல்லி ஞானத்தை கொடுத்து நான் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்த பிறகு இரண்ய நாராயணர் நீ படித்ததனுடைய சாரத்தை சொல்லு என்று சொல்லும் பொழுது பிரகலாத நாராயணன் பகவான் நாராயணனை சரணமடைவது தான் கல்வியினுடைய நோக்கம் என்று சொல்லி அதனால் இரண்ய நாராயணன் கோபமடைந்து சேவக நாராயணர்களை வைத்து ஆயுத நாராயணர்களால் கொல்லப்பட ஆணையிட்டு அது முடியாமல் விஷம் நாராயணனை கொடுத்து அதனாலும் கொல்லப்பட முடியவில்லை என்பதால் யானை நாராயணனால் வைத்து மிதிக்க வைத்து அதனாலும் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதனால் மலை நாராயணம் இருந்து தூக்கி எறிந்து விட்டார் அப்படின்னு அவர் கதையை சொல்லுவார் இதில் பார்த்தீங்கன்னா அவர் கதையில் பார்த்தோம்னா நாராயண 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 எல்லாம் இந்த அன்பினுடைய ஞானத்தினால் உண்டான இந்த அன்பினுடைய காஷ்டத்தினால பகவானே ஒரு ஜட பொருளிலிருந்து ஆகம் செய்யக்கூடிய நிலையை அடைந்து விடுகின்றார் ஜடப்பொருளிலிருந்து யாருக்குமே சைத்தன்யம் உண்டாவதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஆனால் பிரகலாத சுவாமி எந்த லட்சார்ச்சனையும் பண்ணலை பிராண பிரதிஷ்டை பண்ணலை கும்பாபிஷேகம் பண்ணலை ஆனால் ஜடப்பொருளை ஈஸ்வரனாக பார்த்ததுனால சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷித்தம் அவர் சொன்னது அதுதான் அங்கங்கேனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் இருப்பவன் எங்கே அவனை தேடி செல்கின்றீர்கள் ஏன் அவனை தேடி செல்ல வேண்டும் கண்களை திறந்து அறிவு என்ற கண்களை திறந்து பாருங்கள் என்ற அவருடைய சத்திய வாக்கை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆவிர்பாகம் இதையே தான் சுகாச்சாரியார் அடுத்த அத்தியாயமாகி எட்டாவது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் கஜேந்திர மோக்ஷம் என்ற கதையின் மூலமாக இதே கருத்தை சொல்லுகின்றார் என்ன கருத்து எந்த ஜீவன் இறைவனை உண்மையாகிலுமே தேடுகின்றதோ அந்த ஜீவன் அசுர யோனியில் பிறந்தாலும் சரி அல்லது மிருக யோனியில் பிறந்தாலும் சரி அந்த தேடுதல் உண்மையான தேடுதலாக இருந்தால் இறைவன் அந்த தேடுதலுக்கு கண்டிப்பாக செவி சாய்க்கின்றான் என்ற இந்த உண்மையை மெய்ப்பிப்பதற்காக இந்த கதையை சொல்லுகின்றார் கஜேந்திர மோக்ஷம் என்ற கதையை பார்க்க போகின்றோம் வாழ்க்கையினுடைய லட்சியமே இறைவனை தேடி அவனை நம் வாழ்க்கையில் ஒன்றாக அறிவது தான் அன்பு செய்வதுதான் வாழ்க்கைக்கு பொருளை கொடுக்கக்கூடியதே இந்த தேடுதல்தான் இந்த அடைதல்தான் இப்படி தேடி இறைவனை அடைந்து விட்டவர்கள் அசுரர்களாக இருந்தாலும் வழிபடப்படுவார்கள் மிருக உருவத்தில் இருந்தாலும் வழிபடப்படுவார்கள் இந்த தேடுதல் இல்லாமல் இந்திரியங்களின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்ற ஜீவன் தேவனாக இருந்தாலும் சரி அல்லது மனிதனாக இருந்தாலும் சரி எந்த மரியாதையும் இல்லாமல் இயற்கைக்கு அவன் பாரமாக இருந்து கடைசியாக தன்னை அழித்து கொள்ளுகின்றான் அவனுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கூட எங்கள் அப்பா எங்கள் தாத்தா என்ன பண்ணாங்கோன்னு கேட்டுடுவான் நமக்கு யாருக்காவது முப்பாட்டனுடைய பேர் ஞாபகம் இருக்கா ஆனால் பிரகலாத சுவாமியே எல்லாருக்கும் தெரியுது கஜேந்திர சுவாமியே எல்லாருக்கும் தெரியுது ஏன் நம் முப்பாட்டை தேடுதல் அடைந்து இறைவனை அடைந்திருந்தா கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் அது இல்லைன்றதுனால மறந்துட்டோம் அவர் வச்சுட்டு போனால் சொத்து அனுபவிச்சுட்டு இருப்போம் ஆனால் ஆள் பேர் தெரியாது ஆள் அடையாளம் இல்லாமல் சென்று விட்டார்கள் யாரெல்லாம் இறைவனை தேடவில்லையோ யாரெல்லாம் இறைவனை தேடினார்களோ அவர்களெல்லாம் இன்றும் மனித குலத்தினாலேயும் சாஸ்திரத்தினாலேயும் புகழப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இதைத்தான் நம்ம கஜேந்திர மோக்ஷம் என்ற இந்த உபாக்கியானத்தில் பார்க்க போகிறோம் இந்த கஜேந்திரன் என்பவர் மனிதனாக பாண்டிய தேசத்து ராஜனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய பெயர் இந்திர தியும்னன் அவர் வந்து பாண்டிய தேசத்து ராஜா அகஸ்திய மகரிஷியினுடைய சிஷ்யர் அகஸ்திய மகரிஷி அவருக்கு வந்து இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்னென்ன மந்திரங்கள் எல்லாம் உபயோகிக்க வேண்டும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் இந்த ராஜா வந்து தினந்தோறும் பூஜை செய்வான் பூஜைக்குண்டான சாமகிரிகள்லாம் ரொம்ப படோடபமாக இருக்கும் ராஜா என்பதனாலே எல்லாம் தங்க தாம்பாளம் தங்க செம்பு தங்கத்தில் உத்தரணி எல்லாம் இருக்கும் நைவேத்தியமும் மலர்களும் தவிர மீது எல்லாம் தங்கத்தில் இருக்கும் இப்படி ஆனந்தமாக பூஜை செய்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய சிஷியன் எப்படி இருக்கின்றான் என்று பார்ப்பதற்காக ஒரு நாள் அகஸ்திய ரிஷி வருகின்றார் அகஸ்திய ரிஷி வரும்பொழுது இவன் பூஜையில் இருக்கின்றான் சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது என்றால் பூஜையில் இருந்தாலும் குருநாதர் வந்தால் பூஜையை விட்டுடணும் குருநாதரை தான் வழிபடணும்னு சொல்லுது சாஸ்திரம் ஆனா இவனுக்கு என்னன்னா தான் எப்படி பூஜை செய்கிறேன் அப்படின்றது குருநாதர் பார்த்து பெருமைப்படணும் இவனுடைய பூஜை திரவியங்களில் ஒரே ஒரு விஷயம் குறைவாக இருந்தது என்னென்ன பணிவு எல்லா பூஜை சாமக்கிரியும் இருந்தது பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் மலர்கள் எல்லாம் இருந்தது ஒன்று மட்டும் இல்லை என்ன இல்லை பணிவு இல்லை குரு பக்தி இல்லை அதனால் அவன் என்ன நினச்சிக்கின்னா நம்ம குருநாதர் பார்க்கட்டும் அவர் உட்காந்து தான் உட்காந்து பூஜை பண்ணுவார் பாவம் அகஸ்தி ரிஷி அவருடைய பூஜை முறை வந்து ரொம்ப எளிமையான பூஜை முறை அந்த உத்தரணி எல்லாம் கொட்டாங்குச்சியாக இருக்கும் கொடுக்குற நெவேத்தியம் பார்த்தா தண்ணி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு எளிமையான பூஜை செய்பவர் என்னை பார்க்கட்டும் இவர் நான் எப்படி இப்போ ஆனந்தமாக பூஜை செய்கின்றேன் என்பதை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே இழுத்து இழுத்து பூஜை பண்ணுறான் அகஸ்திய மகரிஷிக்கு இந்த சிஷியன் மேலே கொஞ்சம் கருணை வந்து ஆகிடுது ரிஷிகளுக்கெல்லாம் சிஷியருக்கு மேலே கருணை வந்து ஷார்ட்கட் போட்டு கொடுப்பாங்க அவருக்கு என்ன கருணை ஆச்சுன்னா இவன் இந்த மாதிரி வினயம் இல்லாமல் குரு பக்தி இல்லாமல் பூஜை செஞ்சு எப்போ பகவான் அடைய போகிறான் அதனால் இவனுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் இந்த திமிரு இந்த வினயமற்ற நிலை இந்த மதம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா யானை உருவத்தில் இருக்கின்ற ஜீவர்களுக்கு அதிகம் அதான் யானைக்கு மதம் பிடிச்செடுத்துன்னு சொல்லுவாங்க அதனால் நீ யானையா போன்ட்ட அதாவது ஒவ்வொரு விஷயமும் இயற்கையில் ஒவ்வொரு ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யானைக்கு மதம் இருந்தால் அது இயற்கை நாய் வள்ளுவல்லுன்னு குறைச்சா அது இயற்கை கழுதை எட்டி ஒதைச்சா இயற்கை பாம்பு விஷத்தை கக்குனா அது இயற்கை ஆனால் மனுஷங்கிட்ட இது எதுவுமே இருக்கக்கூடாது ஆனால் நிதர்சனமான வாழ்க்கையில் பார்க்குறோம் இது எல்லாம் சேர்ந்து மனுஷங்கிட்ட இருக்கு அகங்காரம் இருக்கின்றது கோபதாபங்கள் இருக்கின்றன அதுவும் கோபத்தில் வாயிலிருந்து வர வார்த்தைகள் பார்த்தா விஷத்தை விட அதிகமாக இருக்கும் விஷமாவது போய் உடம்புல சேர்ந்தாதான் பாதிக்கும் இவன் காது மூலமாகவே விஷத்தை விட்டுடுவான் இருபது வருஷம் ஆனாலும் அந்த விஷம் போகாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஒப்பா இப்படி சொன்னாரு அப்படின்வாங்க அப்படி விஷத்தை கக்குகின்ற இந்த நிலை அதனால இந்த அகஸ்திய ரிஷி என்ன நினைச்சாருன்னா இவன் வந்து யானையாக இருக்க கடவான் என்று சாபம் கொடுத்துட்டாரு அவர் நமஸ்காரம் பண்ண உடனே உடனே சொல்றாரு நீ யானையாக இருக்கும் பொழுதும் உனக்கு பூர்வ ஜென்ம ஸ்மிருதி இருக்கும் நீ பூஜை செய்ததெல்லாம் வீணே ஆகாது திமிரு பிடிச்சி பூஜை செஞ்சாலும் பூஜைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா பகவான் கருணாமூர்த்தி அதனால் உன்னை காப்பாற்றுவான் என்று அவனுக்கு விமோசனம் கொடுத்தார் எப்போ சுவாமியும் காப்பாற்றுவார் அப்படின்னு கேட்டப்போ நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு முதல வந்து உன்னுடைய காலை பிடிக்கும் அப்போ வந்து இந்த பூஜையினுடைய பலத்தினால நீ வந்து பகவானை நினைத்து அவனை சரணடைவாய் இந்த திமிரு அப்பொழுது நீங்கி உனக்கு பணிவு உண்டாகும் அந்த நேரத்தில் இறைவன் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு பாருங்களேன் ஷாவம் கூட என்ன ஆகிடுத்து கேரண்டி கார்டு கொடுத்த மாதிரி ஆகிடுது பகவான் வருவார்ன்ட்டார் இதில் பார்த்தீங்கன்னா பிரகலாத சுவாமிக்கும் இந்த கஜேந்திரனுக்கும் இருக்கிற வித்தியாசம் பிரகலாத சுவாமியினுடைய பூஜையில் ஒரு திரவியமும் இல்லை மனசால் இருந்தார் அவ்வளோதான் ஈவன் தங்கத்தால் எல்லா திரவியங்களும் திரவியங்கள்லாம் பூஜை சா சாமானம் எல்லாம் பண்ணி வச்சிட்ருக்கிறான் பிரகலாத சுவாமியினுடைய பூஜை வந்து அன்புனால உண்டானது இவனுடைய பூஜை திமிருனால உண்டானது பிரகலாத சுவாமி அவருடைய அன்பை மானசீகமாக வைத்து கொண்டு யாருக்கும் காட்டாமல் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தார் அனைவன் உலகமெல்லாம் தன்னை பக்தர்கள் தன்னை பக்தன் என்று போற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த பாம்பன் ஷோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூஜை செய்து கொண்டிருந்தான் ஆனால் ரெண்டு பேருக்குமே குரு கிருப்பை பாருங்களேன் ரெண்டு பேர் செஞ்ச பூஜைக்கும் பலன் உண்டு ஒன்று ஷார்ட்கட்டு ஒன்று ஸ்ட்ரைட்டு பிரகலாத சுவாமி செஞ்ச பூஜை உத்தம பூஜைன்றதுனால அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது ஆனால் இந்த கஜேந்திரன் என்ற இந்த பாண்டிய தேசத்து ராஜா இந்திரதினன் அவனுக்கு சில உபாதைகள் உண்டாகி கஷ்டம் உண்டாகி அவனுக்கு ஈஸ்வரனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கின்றது இதுலேருந்து என்ன தெரியுது திமிரு இருக்குதோ திமிரு இல்லையோ பூஜை பண்ணிடணும் ஸ்ர்த்தை இருக்குதோ இல்லையோ பூஜை பண்ணிடணும் ஆர்வம் இருக்கிறதோ அன்பு இருக்கிறதோ இல்லையோ பூஜையே பண்ணிடணும் அது அது வேலையே செய்யும் ஈஸ்வரன் எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுருக்கிறான் பிடிக்குதோ இல்லையோ இன்னைக்கு பிடிச்சி பண்ணா நாளைக்கு பிடிக்காமல் பண்ணா அப்படின்னு கரெக்டாக எழுதி வச்சு கடைசியாக அதுக்குண்டான பலனையும் கொடுத்து விடுவார் இந்த கஜேந்திரன் இப்படி யானையாக உலாவிக் கொண்டிருந்த பொழுது அவன் ஷாபத்தனால் வந்த உருவன்றதுனால ஒரு அதிசயமான சக்தி அவனுக்கு அவனை சுற்றி பல யானைகள் பெரிய கூட்டம் இந்த கூட்டம் எங்க வந்ததோ உடனே அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள்லாம் ரவுடி கூட்டம் வந்துடுத்துப்பா அப்படின்னு விலைக்கு போயிடுமா சிங்கங்கள்லாம் கூட பயந்து போயிடுமா அந்த மாதிரி துவம்சம் செய்து விடுவார்கள் இந்த கூட்டம் கூட்டத்தில் இருக்கின்ற யானைகள் எல்லாம் இப்படி ஒரு நாள் அவன் ஒரு ஏரியில் போய் ஜலக்கிரீடை செய்ய வேண்டும் என்று நுழைந்த பொழுது அங்கே அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்து கொண்டிருந்தது இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த சுக்காச்சாரியார் சொல்றாரு நா சஷ்ட கிருச்சம் கிருபனஹா அஜமாயயாய திருகி ஒளிந்து கொண்டிருக்கின்ற இந்த விபத்தை காண முடியாதவனாக இந்த துக்கத்தை காண முடியாதவனாக இறைவனுடைய மாயையினால் அவனுடைய அறிவு மங்கியதாக அவன் ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் சொன்னார் யதா கிருஹி எப்படி ஒரு கிரகஸ்தன் ஒளிந்து கொண்டிருக்கின்ற துன்பத்தை பிராரத்த பலத்தினால் வரக்கூடிய துன்பத்தை அறியாமலேயே மனைவி குழந்தைகள் அப்படின்னு காலத்தை தள்ளிட்டே இருக்கிறானோ அந்த மாதிரி இவனும் தனக்கு இருக்கின்ற இந்த ஆபத்தை அறியாமல் ஜலக்கிரீடை செய்து ஜலக்கிரீடைன்னா தண்ணியை எடுத்து எடுத்து விளையாடுற விளையாட்டாகவே போயிடுச்ச அவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஏரியில நுழைஞ்ச உடனே அவனுக்கு பெரிய ஆபத்து இருக்கின்றது இதுதான் இந்த ஆபத்து தான் சொல்றார் பகவான் சங்கராச்சாரியார் பாலஸ்தாவது கிரீடா சக்தா தருணஸ்தாவது தருணி சக்தா விருத்தஸ்தாவது சிந்தா சக்தகா பரமே பிரம்மணி கோபின சக்தா யாருக்குமே இந்த ஆபத்து புரியவே மாட்டேன் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு விஷயங்களில் அவர்கள் மூழ்கியவர்களாக இருக்கின்றார்கள் வியாதி லாபம் நஷ்டம் ஜரா மரணம் போன்ற பிராரப்தவஷத்தினால் வரக்கூடிய இந்த ஆபத்து எப்படி வருதுன்னா சைலண்டா தான் வரும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வருது நமக்கு கஷ்டம் இந்த ஏரியில் ஒரு முதலை அந்த முதலை வந்து இந்த கஜேந்திரனுடைய காலை பிடித்து விட்டது அந்த முதல்ல கூட சாதாரண முதல இல்லை அந்த முதலை யாருன்னா ஊஹூ அப்படின்னு ஒரு கந்தர்வன் அவன் பேர் என்ன ஊஹூ ஏன் அவனுக்கு அந்த பேர் வந்ததுன்னா அவன் வந்து ஊஹூ என்ற ராகத்தில் பெயர் பெற்றவன் அது ஒரு ராகம்னு வச்சுங்களேன் இவன் வந்து நாரத பகவானுடைய தோழர்களில் ஒருத்தன் அந்த கந்தர்வன் நாரத பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் உலகம் முழுக்க சுற்றி சுற்றி பாட்டு பாடுபவர் ஒண்டியாக போனால் கொஞ்சம் போர் அடிக்குமேன்னு சொல்லி அப்பப்போ அவரை அவர் வந்து தன்னுடைய தோழர்களை கூட்டிகிட்டு போவார் அவருக்கு நிறைய தோழர்கள் பாட்டு பாடுவதில் நிறைய தோழர்கள் அவருக்கு அங்கிரசு ரிஷி பர்வத ரிஷி தும்புரு ரிஷி அசித்த ரிஷி தேவல ரிஷி இந்த ஊ கந்தர்வம் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு இவங்க எல்லாம் ஒன்றா போக மாட்டாங்க நாரதர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருப்பார் எப்போவும் இருப்பார் அடிக்கடி ஒருத்தர் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போவாங்க ஏன் எல்லோரும் ஒன்றா போக வேண்டியதுன்னு நாரதர் சுத்துகிற அளவுக்கு வேறு யாராலையும் சுற்ற முடியாது அவர் டயர்டே ஆகாமல் சுற்றுறவர் இவங்களுக்கெல்லாம் ஆகும் ஒரு இடத்துக்கு போவாங்க ஒரு வேலை முடிச்சுட்டு வந்தோடனே சரி நான் போய் வரேன் நாங்கள் போய் தப்பசு பண்ணுறோன்னு வந்துடுவோம் இப்படி இந்த தோழர்களுடைய கூட்டத்தில் ஒரு நாள் இந்த ஊஹுன்ற இந்த கந்தர்வனும் தேவல ரிஷியும் ஒரு ஆற்றில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டாக இந்த ஊகுன்ற கந்தர்வம் என்ன பண்ணால் ரிஷியினுடைய காலை பிடித்து இழுக்க ஆரம்பிச்சுக்கிட்டார் அவர் வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டுருக்கிறாரு சந்தியாவந்தன நேரத்தில் யார் இது காலை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா தோழன் காலை பிடிச்சதுனாலே அவனுக்கு அவயம் கொடுக்கணும் அந்த அவயம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஷாபரூபமாக ஆயிடுச்சு பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய காலை பிடித்து எனக்கு இது வந்து தொந்தரவு கொடுத்ததுனால நீ வந்து காலை பிடிக்கிற ஜந்துவாக மாறிடு இந்த காலை பிடிக்கிற ஜந்து எது இந்த தான் உடனே அவன் அடக்கடவுளே நீங்கள் நண்பருன்னு சொல்லி நான் உங்ககிட்ட விளையாட்டாக இருந்தால் இதை பண்ண இந்த மாதிரி ஷாபம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னா உடனே அந்த ரிஷி தேவல ரிஷி சொன்னார் இது அனுகிரகம்ப்பா தெய்வாதீனமாக எனக்கு கோபம் வந்துடுது உன் மேலே எனக்கு எப்பயாவது கோபம் வருமா ஆனால் இன்றைக்கி என்னவோ கோபம் வந்துடுத்து என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துடுத்து அதுக்கு என்னங்க விமோச்சனம் அப்படின்னு எப்போ நீ இன்னொரு பக்தனுடைய காலை பிடிக்கிறியோ அப்போ உனக்கு விமோச்சனோன்னு அவர் அங்கே ரிஷி என்ன சொல்லிட்டாரு பாண்டி தேசத்து ராஜாவை நீ திமிர் பிடிச்சதுனால யானை ஆயிடு எப்போ வந்து உன் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து உண்டாகின்றதோ அப்பொழுது பகவான் உனக்கு காட்சி அளிப்பார் அப்படின்னு அவரு இவர் இங்கே என்ன சொல்லிட்டாரு நீ என் காலை பிடிச்சதுனாலே இந்த ஷாபம் இந்த சாப விமோச்சனமும் இன்னொரு பக்தனுடைய காலை பிடித்ததால் உண்டாகும்ட்டார் இவர் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு போனதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு கடமை பகவானுக்கு இதுதான் பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு போயிட்டாங்க அவரு சிவனேன்னு அவரு படுத்துங்கிறார் அவரு பார்க்குற டைம் கரெக்டாக டைம் எல்லாம் மேட்ச் பண்ணணும் ஏன்னா பகவானை பொறுத்தவரை ரிஷி வாக்கியத்தை சத்தியம் செய்வது சாது சேவையாக எடுத்துக்கொண்டிருக்கின்றான் பகவான் எந்த அவதாரமாக இருந்தாலும் அது சாது சேவைக்காக செய்யப்படுகின்ற அவதாரம் ஞாபகம் வைத்துக்கொள்ளும் தர்மஸ்தாபனம்னு சொல்லுவாங்க அது வந்து மேலோட்டமான நோக்கம்தான் ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா சாது சேவைக்காகத்தான் ஒவ்வொரு அவதாரம் இந்த கஜேந்திர மோட்சத்தில் வருகின்ற அவதாரத்திற்கு பெயர் ஹரிஹி இந்த அவதாரத்துக்கு பேர் பகவான் நாராயணனுடைய அவதாரத்துக்கு பேர் ஹரிஹின்னு பேர் இப்படி இரண்டு ரிஷிகளுடைய வாக்கியத்தை நிறைவேற்ற பகவான் ஆசை கொண்டான் மற்ற அவதாரங்களையும் ரிஷி வாக்கியங்களை பூர்த்தி செய்வதற்காகத்தான் பகவானுடைய அவதாரமாகவே இருக்கின்றது ராம அவதாரத்தை எடுத்துக்கணிங்கன்னா ராமர் சரீரம் உண்டாகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சத்துர்முக பிரம்மா என்ற சாது விபீஷணனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன வாக்கு நீ செய்த தவத்திற்கு பலனாக நாராயண சேவை உனக்கு பிராப்தமாகும் நாராயணனை தேடி நீ போ தேவையில்லை அவர் உன்னை தேடி வருவாருன்ட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு ஜீவன் சபரி என்ற ஜீவன் அந்த ஜீவனுக்கு மதங்க முனி ஒரு வாக்கு கொடுத்துருக்க இந்த நாமத்தை சொல்லிட்டு இந்த நாமத்துக்கு உண்டான வஸ்து உன்னை தேடி வரும் அப்படின்னுட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு ஜீவன் ஞானத்தை அடைந்த பிறகு இருக்கின்றது அது குருதட்சிணை என்ன கொடுக்கணும்னு கேட்டப்போ எனக்கு குருதட்சிணை தர வேண்டாம் பகவான் நாராயணனுக்கு சேவை செய்யன்னு சொல்லிவிட்டார் அந்த ஜீவன் யாருன்னா ஹனுமான் சூரிய பகவானிடத்தில் ஞானத்தை அடைந்த பிறகு குருதட்சணை என்ன கொடுக்கணும்னு கேட்குறார் அப்போ சூரிய பகவான் சொல்கிறார் எனக்கு குருதட்சணை வேண்டாம் எல்லா குருக்கும் குருவாக இருக்கின்ற பகவான் நாராயணனுக்கு நீ சேவை செய்வதன் மூலமாக அந்த குருதட்சிணை அவருக்கே கொடுத்துடு அப்படின்னு நான் போய் எங்கே அவரை தேடுறதுன்னு நீ தேட வேண்டாம் அவர் தேடி வருவார்ன்ட்டார் இப்போ இவங்க மூணு பேர் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு தான் ராம அவதாரம் ராவணனை எடுத்துக்கொண்டாலும் ரிஷிகள் கொடுத்த வாக்கு என்ன வாக்கு கொடுத்தாங்க ரிஷிகளே நாராயணனே வந்து உனக்கு மரணத்தை அளிப்பான் அப்படின்னு அந்த மாதிரி ரிஷி வாக்கியத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அவதாரம் அப்படி ரிஷி வாக்கியத்தை பூர்த்தி செய்வதை பகவான் சாது சேவையாக நினைக்கின்றான் அதனால் இந்த இரண்டு சாதுக்களும் சொல்ல வார்த்தைகளை பூர்த்தி செய்வதற்காக இப்போ ஒரு அவதாரம் நடக்கப் போகின்றது ஹரிஹி என்ற அவதாரம் அந்த அந்த அவதாரத்தினுடைய பெயர் ஹரிஹி என்ற அவதாரம் இங்கே சுகாச்சாரியார் சொல்றாரு கஜேந்திரன் ஒரு நாள் அந்த ஏரியில் நுழைந்து ஜலக்கிரடி செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ தெய்வ வசமாக அவனுக்கு ஆபத்து உண்டானது

பிராரப்த பிராரப்தவசத்தினால் அல்லது விதியினால் இந்த ஆபத்து அந்த கஜேந்திரனுக்கு உண்டானது அதாவது பகவான் வந்து அந்தரியாமியாக இருக்கிறான் இந்த யானையை கொண்டு வந்து இந்த ஏரியில் இறக்குனது அவன் தான் டே 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 யானை வந்து எடுத்தா உனக்கு தேவல ரிஷி சொன்ன பக்தன் இவன் தான்டா அதனால் இவன் கால போய் பிடிடான்னு சொல்லி அந்த முதலை வடிவத்தில் இருக்கின்ற அந்த ஊஹு என்ற கந்தர்வனுடைய மனதிலையும் இறைவன் அந்தரியாமியாகி இருந்து தெய்வச்சோதிதஹா அப்படி முதலை கஜேந்திரன் என்ற பக்தனை பிடித்துவிட்டது எதிர்ச்சையா ஏவம் வியசனங் கதோ கஜா எதிர்ச்சையான அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி அவன் உயிருக்கே ஆபத்து உண்டாகி விடுகின்றது ஏன் இருப்ப அப்படின்றார் சுகாச்சாரியார் இந்த மாதிரி எப்பெல்லாம் பரிசுத்த ஏன் இருப்ப அப்படின்னா அர்த்தம் உன் வாழ்க்கையிலும் நடந்தது அப்பா இது நீ எதிர்பார்த்தியா ஏழு நாளில் செத்துருவேன்னு சொல்லி எப்படி உன் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக மரணம் வந்து நேர்ந்ததோ அதே மாதிரி மரண ஆபத்து இந்த கஜேந்திரனுடைய வாழ்க்கையில வந்துடுத்து இதுலருந்து என்ன சொல்றாரு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த காலத்தத்துவம் பிராரப்த கர்மம் என்ற ரூபமாக மெதுவாக வந்து பிடிச்சிரும் முதல்ல பிடிச்ச உடனே கஜேந்திரன் நினச்சான் சே என் காலில் போய் முதல்ல பிடிக்கிறதானே எட்டி ஒதக்கலான்னு பார்த்தான் ஏன்னா இவனுடைய பலம் என்ன கஜேந்திரனுடைய பலம் சிங்கத்தினுடைய பலத்தை விட அதிகம் அப்படின்னு காலில் உதறினா அது விடுற மாதிரி தெரியல கொஞ்சம் முயற்சி பண்ணி திருப்பி உதறினா அப்படியும் விடுற மாதிரி தெரியல இழுத்துன்னு போகிறா மாதிரி இழுத்துன்னு போய் திருப்பி இழுத்துன்னு வந்துடுது முதல்ல இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது துன்பம் வந்ததுன்னா ஆட இதுவா அப்படின்னு சொல்லி கண்டுக்கவே மாட்டோம் அங்கே இருக்கிற ஆபத்து கண்ணுக்கு முழுமையாக தெரியவே தெரியாது ஏதோ கொஞ்சம் அப்படி உதாசீனமாக இருக்கும் இருந்தாலும் இது கொஞ்சம் தொடர்ந்து இருக்குதே அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் சுயமுயற்சி எடுத்து நம்முடைய பண பலத்தினாலேயோ இல்லை ஆள்கட்டு பலத்தினாலேயோ அந்த ஆபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வெளியில் வருவோம் ஆனால் சில ஆபத்துக்கள் இருக்கின்றன எதனாலேயும் அதை ஜெயிக்க முடியாத ஆபத்துக்கள் அதான் சொல்லுவாங்க பிராரப்தத்தில் மூணு விதம் இருக்குது துர்பல பிராரப்தம் மந்த பிராரப்தம் பிரபல பிராரப்தம் துர்பல பிராரப்தம்னா கொஞ்சம் முயற்சி செஞ்சால் உடனே போயிடும் அது துர்பலமாக இருக்குது நம்முடைய முயற்சி அந்த பலத்தை விட அதிகமாக இருந்தால் முயற்சி திருவினை யாக்கும் வள்ளுவர் ஐயா சொல்லிட்டாரு இல்லையா ஆனால் மந்த பிராரப்தமாக இருந்தால் நீங்காது மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம் இந்த சுகரு பிபி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கவே நீங்காது ஆனால் மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிடலாம் பிரபல பிராரப்தம் அப்படின்னா மரணம் நீங்காத நோய் அப்படி இந்த கஜேந்திரனுக்கு இந்த பிரபல பிராரப்தம் வந்துடுச்சு வந்த உடனே அவன் என்ன நினச்சான் இது துர்பலமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணா நடக்கலை ரொம்ப முயற்சி பண்ணால் அப்பவும் நடக்கலை உடனே என்ன பண்ணால் தன்னுடைய கூட்டத்தில் இருந்தவங்களெல்லாம் கூட்டான் டே டே வாங்கடா பிடிங்கடா என் காலை பிடிச்சிங்கடா என் காலை வந்து முதல்ல பிடிச்சிச்சு என்னை பிடிச்சி இழுங்கடா எல்லோரும் சேர்ந்து இழுக்கிறாங்க ஒரு முதலையே ஒரு நூறு யானை பிடிச்சி இழுத்தா விட்டுன்னுமா விட்டுடக்கூடாத ஆனால் விட மாட்டேன் ஏன்னா இந்த முதல்ல தெய்வ ஜோதிதா ஈஸ்வரனுடைய ஆணையினால வந்த முதல்ல அதனால இழுத்து இழுத்து பார்த்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஒய்ஃபு சில்ட்ரன் எல்லாரும் எவ்வளோ நேரம் தான் இழுத்து கிடக்கிறது சாயந்தரம் ஆணை உடனே இந்த பெண் யானைகள்லாம் சொல்லிச்சான் என்னங்கோ குழந்தைங்கள்லாம் பசியாக இருக்குது போய் சாப்பாடு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண் யானைகளெல்லாம் விட்டுட்டு பெண் யானைகளும் குழந்தைகளும் மேலே கரையேறி எடுத்து சரி இவங்க போனவங்க திருப்பி வரணும் தானே வரவே இல்லை மறுநாள் தான் வந்தாங்க வந்தவங்க என்ன பண்ணுறோம் கரையிலே நின்றுட்டு முயற்சி பண்ணி வெளியில் வாங்கோ முயற்சி பண்ணி வெளியில் வாங்கோ முயற்சி பண்ணி வெளியில் வாங்கோன்னு சொல்கிறாங்களே தவிர இவங்க எதுவுமே உதவி செய்யணும் இந்த ஆண் யானைகளும் இழுத்து இழுத்து பார்த்து டயர்டாகி சரிப்பா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு முறை போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு கஜேந்திரனுக்கு ஆச்சரியம் இந்த முதல்ல என்ன கடிச்சிருக்குதே தவிர அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய மாட்டேந்து இதுலேருந்து நான் விலகவும் முடியல பலம் உள்ளதாக இருக்குது என்னை முழுங்கவும் மாட்டேந்து இது சும்மா கடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்குது என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி அந்த கஜேந்திரனுக்கு ஒரு சுய ஆராய்ச்சி வருகின்றது அதை சொல்லுகின்றார் நமே ஞாதய ஆதுர குபவந்தி மோசிதம் அகம் சம் யாமி பரம்பராணம் அதுக்கு ஒரு சிந்தனை உண்டாகின்றது இமே ஞாத்தயா கஜாஹா ஆதுரம் மாம் ந மூச்சித்தம் பிரபவந்தி இந்த சொந்தக்கார யானைகள்லாம் என்னை விடுவிக்க முடியாமல் என்னுடைய துன்பத்தை நீக்க முடியாமல் இருக்கும் பொழுது குத்தஹா கருண்யா பிர பிரபவந்தி இந்த பெண் யானைகள் இல்லை குழந்தைகள் எப்படி என்னை காப்பாற்ற முடியும் ஏன்னா அவங்களுக்கே இந்த முதல்கிட்ட பயம் ஒரு நாலு யானை சேர்ந்து அந்த முதலையை மெதி மெதி மெதிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் போயிட்டு ஆனா ஆனால் கிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு பயம் தூரம் நின்றுட்டு இவனை பிடிச்சி இழுக்கிறாங்களே தவிர முதலே ஒன்றும் செய்ய முடியல பகவான் சங்கராச்சாரியாருடைய வாழ்க்கையில இந்த முதல கதை ஒன்று வரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பகவான் சங்கராச்சாரியார் எட்டு வயசு இருக்கும் பொழுதே அவருக்கு தெரிஞ்செடுத்து உலகம் அனித்தியம் வைராக்கியத்தை அடைந்தவனாக ஞானத்தை அடைந்தவனாக சந்யாசம் ஏற்றுக்கொண்டு சென்று விட வேண்டும் என்று அம்மா கிட்ட உத்தரவு கேட்குறாரு உடனே அம்மா சொல்கிறாங்க என்னடா குழந்தை இவ்வளோ அன்பான சொந்தக்காரர்கள் விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறியா இவ்வளோ அழகான கிராமத்தை விட்டு போகலான்னு நினைக்கிறியா என்னை விட்டு போகலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க தாயார் இடத்துல எப்பொழுது உத்தரவு கேட்டாலும் அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கோ என்னை விட்டு போறியா அன்பான இந்த உற்றார் உறவினரை விட்டு போறியா அழகான இந்த கிராமத்தை விட்டு போறேன் சரின்னு சங்கராச்சாரியர் என்ன பண்ணார் பகவான்கிட்ட வேண்டிக்கினார் பகவானே இந்த உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கணும் என்ன உண்மை இந்த அன்பான சொந்த சொந்தக்காரர்னு இருக்கிறாங்கல்ல அது அந்த அந்த வார்த்தையே உண்மையான வார்த்தை இல்லை அது இந்த அன்பு சொந்தக்காரர் ரெண்டும் உண்மையே கிடையாது எப்படி புரிய வைக்கிறது சரின்னு ஒரு லீல பண்ணி முதல்ல காலை பிடிச்சிடுத்து அம்மா அம்மாவுக்கு முதல்ல காலை பிடிச்சிடுத்துன்னு சொல்கிறாரு உடனே அம்மா வந்து தாய் பாசத்தினால வந்தப்பட்டவளாக ஓன்னு அழறா அழற சேர்த்து கேட்ட உடனே உறவினர்கள்லாம் வந்துட்டாங்கோ தான் ஆனால் இறங்க மாட்டேன்றாங்க அந்த ஆற்றுல இறங்க வேண்டியது தானே ஆனால் ஒரு ஈட்டி கம்பு கத்தினி இதை எடுத்துன்னு இறங்க வேண்டியது தானே ஆஹா என்ன சொல்றாங்க கரையிலே நின்றுட்டு குழந்தை வேகமா உந்தி தள்ளிட்டு வான்றாங்க எங்க வேகமா உந்தி தள்ளுறது காலை உதறி எடுத்துட்டு வா ரொம்ப பலத்தோடு வந்துரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்களே தவிர கிட்ட வர மாட்டேன் உடனே தாய் சொல்றாங்க இவ்வளவு தூரம் சத்தம் போடுறீங்களே நீங்க போய் அந்த குழந்தைக்கு வந்து உதவி செய்யணும் எங்க குழந்தைங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்றாங்க சரி யாருமே போக மாட்டேன்றாங்களேன்னு சொல்லி அம்மா வந்து காப்பாற்றணும்னு வரா உடனே அம்மாவுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி சங்கராச்சாரியர் சொல்கிறாரு அம்மா நீ வந்து என்னை காப்பாற்ற முடியாது என முதல்ல பிடிச்சா பிடிச்சது தான் ஆனால் எனக்கு சாஸ்திரத்தில் ஒரு வழி சொல்லியிருக்குது ஒருவன் சந்யாசம் எடுத்துக்கொண்டால் அவனுக்கு மறுபிறவின்னு சொல்லியிருக்குது நான் சன்னியாசம் எடுத்துக்கிறதுக்கு நீ உத்தரவு கொடுத்துட்டேன்னு வச்சிக்க இங்கேயே ஆபத் சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்போ என்ன ஆகணும் முதல்ல கண்டிப்பாக விட்டுடும் விட்டுடுமா மந்திரம் சொன்னால் முதல்ல விடுமா அது என்னடா முதல்ல அப்படின்னாங்க அம்மா இந்த முதல்ல விடுதா இல்லையா பா நீ உத்தரவு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே சரி குழந்தை சன்னியாசி ஆனாலும் உயிரோடவாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாய் என்ன பண்ணுறாங்க உத்தரவு கொடுத்துட்றாங்க இவர் பிரஜா மந்திரத்தை மானசீகமாக சொல்லி சொன்ன உடனே இந்த முதல்ல விட்டுடுத்து ஏன்னா முதலையாக வந்தது அதே அதேமாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாம் முதல்தான் என்ன பிரச்சனைன்னா ஒரு அறிவு நமக்கு ஏற்படவே மாட்டேன் இந்த கஜேந்திரனுக்கு பேர் பட்டுச்சு இல்லையா என்ன அறிவுனா யார் காலவசத்தால பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் என்னை எப்படி காப்பாற்றுவார்கள் யாருக்கு வாழ்க்கையில மரண பயமும் ஆசைகளும் இருக்கின்றனோ அவர்கள் எப்படி என்னுடைய மரண பயத்தை நீக்க முடியும் அதுதான் இங்க கேட்குறான் இமே ஞாத்தயா கஜாஹா ஆதுரம் மாம் நோச்சிதம் பிரபவந்தி ஏன்னா எத்திர மிருத்திகு பரஸ்பரம் இவங்களுக்கு பயம் இருக்கும் பொழுது எப்படி என்னை இவர்கள் என்னுடைய ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார்கள் நமக்கு இந்த தெளிவு உண்மையாலுமே வரணும் வந்துட்டுதுன்னா அதுக்கப்புறம் ஆனந்தமா இருக்கும் உறவு கெட்டு போய் விடுமோன்னு பயப்படவே பயப்பட வேண்டாம் நல்ல உறவு ஆயிடும் இந்த ஞானம் வந்துடுத்துனா நல்ல உறவாகும் என்ன ஞானம் சொல்லுங்க யாரை என்னை காப்பாற்ற முடியாது யாரை நம்பி என் வாழ்க்கை இல்லை எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தாலும் துன்பப்படும் பொழுது பரிதாபப்படுவார்களைத் தவிர காப்பாற்ற முடியாத அந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை தர முடியாது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எறும்பு கடிச்சா குழந்தை அழுவுது அம்மா வந்து ரொம்ப அன்பானவங்க தான் இந்த எறும்பு கடியினால உண்டான வலியை அம்மாவால் எடுத்துக்க முடியுமா அதிகப்பிடிச்சு அம்மா என்ன பண்ணலாம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகலாம் இல்லை சோச்சோன்னு ஏதோ ஒன்று சொல்லலாம் அந்த எறும்பை போட்டு எறும்பு போட்டு அடிக்கிறா மாதிரி சொல்லலாம் எறும்பு செத்தா கூட கடிச்சது கடிச்சது தானே பாம்பு கடிச்சுடுத்து பாம்பை போட்டு அடிச்சு விட்டாங்கோ இவர் புழைச்சிக்கு வர என்ன நாய் கடிச்சிடுத்து நாயை போட்டு அடிச்சு விட்டாங்கோ நாய் கடி வாங்கின ஒரு பொழைச்சிக்கு வர என்ன இல்லை அந்த துன்பத்திலேருந்து அவருக்கு விடுதலை கிடைக்குமா என்ன கிடைக்காது அதனால் நம்முடைய துன்பத்தை போக்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் எவ்வளவு நெருக்கமானவர்களாக எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருந்தாலும் நம்முடைய துன்பத்தை அவர்களால் போக்க முடியாது இது உண்மை அதனால என்ன ஆகும் இந்த உண்மையை புரிந்து கொண்டா நாம் அவரிடம் எதிர்பார்ப்பதை நிறுத்தி விடுவோம் எப்ப எதிர்பார்ப்பு இல்லையோ அப்ப அவங்கள குறை சொல்ல மாட்டோம் வாழ்க்கையில் இடத்துல என்ன கோபதாபம் நான் அவனுக்கு அப்ப பண்ண எனக்கு வந்தப்ப அவன் பண்ணலை அவனுடைய நிலை என்னவோ அப்படியே அவன் பண்ணுவதற்கு தயாராக இருந்தாலும் அது நமக்கு பலனை அளிக்காது கணவன் மனைவி இருக்கிறாங்கோ கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை மனைவியினால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அதிகபட்சம் வாங்க ஆப்ரேஷன் பண்றேன்னு சொல்ல முடியுமா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலாம் இருக்கிறதை வித்து செலவு பண்ணலாம் அவ்வளோதான் ஆனா நல்லாக்க முடியுமா சரி டாக்டர் தான் நல்லாக்க முடியுமா அவரு என்ன சொல்லுவார் என்னால் முடிஞ்சது செய்கிறங்க பகவான்கிட்ட வேண்டிக்குங்க எத்தனை ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குது எல்லா ஹார்ட்டையும் ஓப்பன் பண்ணி தான் பண்றாங்க ஓப்பன் பண்ண எல்லாம் திருப்பி ஓடுதா ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிடுது இல்லையா அதனால் இவங்க நமக்கு சுகம் தருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்தால் என்னாகும் முறையீடு உண்டா கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் அந்த எதிர்பார்ப்பே இல்லைன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த புரிதல் என்ன புரிதல்னா உறவினர்கள் நம்முடைய சுகதுக்கத்திற்கு காரணம் இல்லை எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தாலும் அவருடைய அன்புக்கு ஒரு வரையறை இருக்கிறது அவர்களால் ஓரளவுக்குத்தான் எனக்கு பணிவிடை செய்ய முடியும் என்னுடைய பிரச்சனைகளை அவர்களால் தீர்க்கவே முடியாது ஏனென்றால் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றது அவர்களும் காலவசத்தில் தான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் பிராரதத்தினால வழிநடத்தப்படுவதாக இருப்பது அதனால என்னுக்குன்னு காப்பாத்துறதுக்குன்னு யாரும் இல்லை ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழலாம் எப்படி வாழறது சுவாமி அப்படின்னா எதிர்பார்ப்பாளர்களாக வாழ்வதை விட கொடுப்பவர்களாக வாழுங்கள்னு சொல்லுது சாஸ்திரம் இவங்க சுகத்தை தருவாங்கோன்னு எதிர்பார்த்து ஏமாற்ற அடைகிறேன் இல்லையா இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்து ஏமாற்ற அடைகிறேன் இல்லையா அதுக்கு பதிலாக அவர்களுக்கு கொடுப்பவர்களாக சேவையை கொடுப்பவர்களாக இருந்து வாழ்க்கையில் நம்ம ஆனந்தமாக இருக்கலாம் அதனால் கஜேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆபத்து வரவில்லை என்றால் தான் நமக்கு உதவி செய்ய வருவார் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் முதலில் அவர்களை பாதுகாத்து தான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முயற்சி செய்வார்கள் சரி அப்படியாவது கொடுக்குறாங்களே அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படி கொடுக்கிற உனக்கு உதவி செய்யணும்னு ஒரு அன்பு உள்ள இருக்குது இல்லையா அந்த அன்பு உள்ளத்தை கொடுத்தவன் ஒருத்தர் இருக்கிறான்ல உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்வதற்காக உனக்கு சேவை செய்வதற்காக ஒரு அன்பு உள்ளம் இருக்கின்றது அந்த அன்பு உள்ளத்தை கொடுத்தவன் ஒருவன் இருக்கின்றான் அல்லவா அந்த உள்ளத்துல உன் மேல் அன்பை கொடுத்தவன் ஒருவன் இருக்கிறான் இல்லையா அவனும் சரணாகதி பண்ணிட்டினா இவங்க மூலமாவே அவன் வேலை செய்யலாம் அப்போ தம் யாமி பரம் பராயணம் என்று சொல்லுகின்றான் இவங்கள் வந்து இவங்களை நம்பி எனக்கு பிரயோஜனம் இல்லை அதனால எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்ற எல்லா பாதுகாப்பாளர்களுக்கும் காரணமாக இருக்கின்ற எல்லா அன்பு செய்பவர்களுக்கும் மேலாக அன்பு செய்கின்ற ஒருவனை நான் சரணாகதி அடைகின்றேன் என்று பிரார்த்தனை செய்கின்றான் அந்த இடத்துல சுகாச்சாரியார் சொல்றாரு இந்த பிரார்த்தனையே பூர்வ ஜென்ம வாசனையினாலேயும் குரு கிருப்பையினாலேயும் உண்டான பிரார்த்தனை இல்லைன்னா இந்த மாதிரி ஐடியா வருமா ஒரு அதுவும் யானைக்கு யானை என்பது அவனுடைய உருமை தவிர அவனுடைய மனம் நல்ல சாஸ்திரத்தில் தோய்ந்த மனமாக இருக்கின்றது அதனால் அவன் பாடுகின்றான் கோரகாத் பிரச்சண்ட வேகாத் அபிதாவீதம் பிரபன்னம் நான் அந்த தேவனை சரணம் அடைகின்றேன் எந்த தேவனை சரண அடைகின்றன எந்த தேவனை பார்த்து மிருத்யு தேவதையோ பயப்படுகின்றதோ எந்த தேவனை பார்த்து மிருத்யுதேவதையே பயப்படுகின்றதோ அந்த தேவனை நான் சரணடைகின்றேன் மிருத்தியுக்கு மிருத்தியாக இருக்கின்ற காலனுக்கு காலனாக இருக்கின்ற எல்லோருக்கும் சரணத்தை கொடுக்கின்ற அபயத்தை கொடுக்கின்ற எல்லோருக்கும் அரணாக விளங்குகின்ற தம் ஈமகி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இந்த பிரார்த்தனை வந்து எல்லாருக்கும் கேட்குது இல்லையா தேவதைகளுக்கெல்லாம் கேட்குது யாரை சொல்கிறாரு இவர் இவர் யாரை சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு கஜேந்திரர் ஓம் நமோ பகவதே தஸ்மை தச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபிஜாய பரேஷாய அபிதீமகி பரமம் பாராயணம் யார் என்றால் ஆதி மூலம்தான் எனக்கு பரமம் பாராயணம் அதான் தமிழ்ல சொல்லுவாங்க ஆதி மூலமேன்னு கத்தனாரு இப்போ ஒரு குழந்தைக்கு மூலம் அவனுடைய தகப்பன் தாய் அந்த தாய் தகப்பனுக்கு மூலம் அவங்க தாய் தகப்ப அதுக்கு மூலம் அவங்க தாய் தகப்ப அதுக்கு மூலம் ஆதி மூலமாக யார் இருக்கிறதுன்னா பகவான் தான் இருக்கிறார் இதை இப்படி ஆதி மூலத்தை நான் சரணம் சொன்ன உடனே எல்லா தேவதைகளும் இது நம்ம அட்ரஸ் இல்லை அப்ளிகேஷனு நம்ம அட்ரஸுக்கு இல்லைன்னு எல்லாம் அமைதியாகிட்டாங்க அந்த ஆதி மூலத்தை நான் சரணம் அடைகின்றேன் என்று சொல்லுகின்றார் இது அற்புதமான சரணாகதி ஸ்தோத்திரம் இந்த கஜேந்திர மோட்சத்தில் ரொம்ப சின்ன கதை இது ஆனால் இதில் வருகின்ற இந்த ஸ்துதி இருக்கு இல்லைங்களா வேதாந்த பரமாக இருப்பதனால சுகாச்சாரியார் அதை விளக்குகின்றார் அதனுடைய ஆழமான கருத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणदक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः तदेव रम्यं रुचिरं नवं नवं तदेव शश्वन्मनसो महोत्सवं तदेव शोकार्णवशोचनं नृणां यदुत्तमश्लोकयशोऽनुगीयते गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा